फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल प्रज्ञ भूमि। वी कैन नीदर बी अब्सोल्युटली डिपेंडेंट और इंडिपेंडेंट, बट वी लिव इन अ वर्ल्ड ऑफ इंटरडिपेंडेंस। फर्स्ट इंडियन प्राइम मिनिस्टर जवाहरलाल नेहरू சொன்ன இந்த கோட்ஸ் படி பார்த்தோம் அப்படினா, ஒரு கண்ட்ரிக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே ஒரு கண்ட்ரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லேயோ அல்லது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரம்லேயோ மெம்பராக இருக்கிறது இன்னுமே இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மூணு இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த சார்க், பிரிக்ஸ், ஏஷியன். இவங்க மூணு பேரும் வந்து இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க டிஃப்ரெண்ட் வேஸில். இந்த வீடியோவில் நம்ம பிரிக்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஆல்ரெடி சார்க் பற்றி என்னோட இன்னொரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிரிக்ஸ், இப்போ பிரிக்ஸ் இந்த டேர்ம் வந்து எப்போ காயின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2003 வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஓ நெயில், இவர் தான் வந்து இந்த பிரிக் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணியிருக்காரு. என்னென்ன கண்ட்ரீஸ்னால் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக், இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரீஸ். ஸோ அதுக்கப்புறம் 2010 அடிஷ்னலாக இன்னொரு கண்ட்ரியும் ஆட் ஆச்சு, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதனால தான் பிரிக்குன்றது பிரிக்ஸ் அப்படின்னு மாறிச்சு. நல்லா பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரீஸில் வந்து பாப்புலேஷன் வந்து 40% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இங்கே தான் இருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரீஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிஸ். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பிரிக்ஸுங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பிரிக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் 7 அப்ஜெக்டிவ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிரிட்ஜ் பிட்வீன் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். செகண்ட் வந்து ஹியூமனிட்டி டெவலப்மெண்ட், இந்த கண்ட்ரீஸில் உள்ள பீப்புளோட லைஃப் அந்த வெல்ஃபேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. மூணாவது வந்து ஈக்குவிட்டபிள் அண்ட் ஃபேர் வேர்ல்ட். ஸோ யாருக்கும் பார்ஷாலிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜஸ்ட்டாக வந்து நடந்துக்கிறது. ஃபோர்த் வந்து டு பூஸ்ட் பிரிக்ஸ் ட்ரேட் இன் தேர் லோக்கல் கரன்சிஸ். ஸோ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் உள்ள அந்த ட்ரேடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்தந்த நாட்டோட கரன்சியில். அஞ்சாவது டு கோப் வித் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துச்சுன்னா ஒரு கண்ட்ரிக்கு எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறதையும் வந்து இந்த பிரிக்ஸ் வந்து ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுருக்கு. சிக்ஸ்த்து விஷயம் வந்து ப்ரமோட் டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சு. செவன்த் வந்து என்ஹான்ஸ் எக்கானமிக் க்ரோத். எப்படி எக்கனாமிக் க்ரோத் என்ஹான்ஸ் பண்ணுறதுனா, ஜாப் க்ரியேஷன், நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணுறது, பாவர்ட்டிக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ ஹெல்பிங் இன் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை நல்லா எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறத, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது தாங்க அப்ஜெக்டிவ்ஸ், 7 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸை பற்றி இன்னும் நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரிக்ஸுக்கு க்ரியேட் பண்ண ஒரு பேங்க் இருக்குது, நியூ டெவலப்மெண்ட் பேங்க், என்டிபின்னு. இது வந்து 2014 பிரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷாங்காய், சைனாவில் இருக்குது. இந்த பேங்க்கோட மெயின் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சோஷியலி, எக்கனாமிக்கலி, என்விரான்மெண்ட்லி சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த பேங்க்லேருந்து ஃபண்டு கொடுப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போது ரொம்ப பர்டிகுலரானு பார்த்தீங்கன்னா, இந்த ரென்யூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் இருக்குல்லங்க, ரொம்ப கிளீனர், என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி எனர்ஜிஸ். ஸோ அந்த இதுக்கெல்லாம் வந்து, அந்த ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த பேங்க்லேருந்து ஃபண்டு கொடுப்பாங்க பண்ணுறக்கு. ஸோ இப்போது இந்த கொரோனா இதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு அந்த NDB, அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் லோன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி April 30 வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கேருந்து ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து $1 பில்லியன் ஃபண்டு வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா வந்து இந்த COVID-19 வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக கொடுத்து அவங்க வந்து வேரியஸ் மெஷர்ஸ் எடுத்து இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிரிக்ஸோட எப்படி ஃபார்ம் ஆச்சு, பிரிக்குங்கிற பேர் எப்படி வந்துச்சு, இந்த பிரிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ப்ளஸ் இந்த பிரிக்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு பேங்க் நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அந்த பேங்க் எப்படி COVID-19 டேக்கிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்
இன்னும் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே.